தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவண்ணம் வாழல் அவைகளும் எண்ணில் நல்ல கதிக்காத ஒரு வெற்றியே. பெங்களூர் நகரத்தில் கூடி பீட்சியம் லேவேட், பீட்சியம் லேவேட்டுன்னு சொன்னோம்னா வந்து பைரச்சந்திரா, தேவரகரை, மடிவாளா லேவேட் சார்ந்த பகுதியை தான் நம்ம வந்து அந்த ஒன்றா, அதாவது பைரச்சந்திரா, தேவரகரை, மடிவாளா அந்த லேவேட் சார்ந்த பகுதியை தான் பீட்சியம் லேவேட்னு அங்கே சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஊர் பக்கத்தில் பன்னார்கட்டா தேசிய பூங்கா இருக்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது. இந்த ஊர் வந்து ஒரு கிளைமேட் வந்து ஒரு லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது. இது இந்த இடத்துல வந்து அந்த பகுதியிலேருந்து ஒரு நண்பர், தமிழ் நண்பர் என்னை வாஸ்து ஆலோசனைக்காக அழைக்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த திசையை வைத்து வீடு கட்டினா சிறப்புங்க, நான் இன்னும் இடமே வாங்கலைங்க, உங்களோட ஆலோசனை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இடம் வாங்கணுங்க, அதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறேன், சில ஐடியாக்களை உங்கள்கிட்ட கேட்ச் பண்ணணுங்க, எனக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு கொஞ்சம் தொகையை வந்து செலவு செய்வது ஒரு கஷ்டம் கிடையாது, அதனால் உங்களை அழைச்சிருக்கேங்க, முதல் முதலாக இடம் வாங்குவதிலிருந்து எனக்கு வந்து விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டுங்கிற ஆலோசனைக்காக என்னை அழைக்கிறார். அது சார்ந்த பதிவு நம்முடைய மக்களுக்கும், யூடியூப் சார்ந்த இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஆவலில் தான் அந்த ஒவ்வொரு பதிவும் நம்ம வந்து கொடுத்து விட்டு வருகிறேன். என்னுடைய பயண விவரங்களை நிறைய இடங்களில் இந்த பெங்களூர் பற்றி ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை மட்டும் நான் வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வந்தேங்கிற விஷயத்த சொல்லுவேன், ஆனால் பெங்களூர் பொறுத்தளவுக்கு சைலண்ட்டாக இருந்துக்குவேன் போ வரேன். அது வந்து அதுக்கு பிறகு தான் தெரியுது நம்முடைய பாதி அந்த ஊரில் பாதி தமிழ் மக்கள் இருக்காங்க. சென்னைக்குள்ள இன்றைக்கியுடைய மக்கள் தொகை வந்து சென்னையில் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா, அதில் குறிப்பிட்ட பாதிக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஊர் வந்து பெங்களூர் நகரம். அப்போ அதை நம்ம வந்து அவர்களுக்கும் நம்முடைய சேவைகள் செய்ய வேண்டும் என்கிறக்காக தான் அந்த ஒவ்வொரு போன ஊர்களோட பதிவு, இந்த அந்தந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று தெரிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவு, இதை வந்து ஒரு அதற்காகத்தான் இந்த பதிவு. அந்த வகையில் அவர் கேட்ட விஷயம், ஒரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் நம்ம சொன்னோம்னா, அது வந்து வடக்கு சார்ந்த வீடுகளை தான் நான் சொல்லுவேன். வடக்கு சார்ந்த கல்வி அறிவு, நுணுக்கமான அறிவுகள், ஜோதிட வானியல் அறிவுகள், யாரும் செய்ய முடியாத வேலையை செய்தல், தனக்கென்று ஒரு தனித்திறமை, இந்த வேலையை அவங்க தான் செய்ய முடியும், மற்றவர்களை செய்ய முடியாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்க வடக்கு பார்த்த இல்லங்களை வாங்குவது சிறப்பு என்கிற ஒரு விஷயம் சொன்னேன். இதில் என்ன கேள்வினா, அவர் வந்து வானியல் சார்ந்த இஸ்ரோ துறையில் அவர் வந்து வேலையில் இருக்கக்கூடிய மனிதர். அப்போது அவருக்கு அந்த வானியல் சார்ந்த ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ஆராய்ச்சி, அதாவது அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கிறவங்க கண்டிப்பாக வடக்கு பார்த்த வீடுகளை தான் வாங்கணும். வடக்கு பார்த்த வீடுகள் வடகளுக்கு அமைப்பு இருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும், இல்லை என்று சொன்னாலும் கூட வடக்கு பார்த்த வீடு தான் அந்த மாதிரி துறையில் இருக்கிற வாங்க வேண்டும் என்கிற ஒரு எனக்கு தெரிந்த அறிவை அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு பிறகு அவர் வடக்கு பார்த்த இடங்களை வந்து தேடினார். தேடிய பிறகு அதை வாங்கினார். வாங்கிய பிறகு வாங்கிறதுக்கு எந்தெந்த ஏரியாவில் இருக்குது என்னை வந்து அழைத்து சென்றால், அந்தந்த ஏரியாவுக்கு நான் திரும்ப அவரோடு சென்று இந்தந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், இந்த திசையில் இருக்கக்கூடிய மனையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அறிவுரையை சொல்லிவிட்டு வந்தேன். என்னென்னு சொன்னால், என்னை அழைக்கும் பொழுது ஒரு சில விஷயத்துக்காக இல்லாமலும் எந்த ஏரியாவில் நீங்கள் வாங்குறீங்கன்னு ஒரு முடிவை அவர்கள் சொல்லிவிட்டு வந்தால், திரும்ப இடம் வாங்குவதற்கு நான் செல்ல வேண்டுவதில்லை, எப்பொழுது கட்டிடம் கட்டுகிறோமோ அப்பொழுது சென்றால் போதும் என்கிற விஷயத்தை ஒரு இரண்டு விஷயங்களில் வீடு தொடங்குவதற்கு முன்னால் இரண்டு சந்திப்புகளோடு அவருக்கு நல்ல விஷயத்தை கொடுத்து விடலாம் என்கிற ஒரு என்பதற்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் எவ்வளோ நம்மளால் முடிந்த உள்ள உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்தளவுக்கு செய்து விடுவோம் எண்ணத்தில் இருப்போம் நான். அது சார்ந்த விஷயத்தை நான் கொடுத்து விட்டு வருகிறேன். சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கல்வித்துறையில் இருக்கிறீங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறீங்க, அதேபோல் நரம்பியல் சார்ந்த, வானியல் சார்ந்த, நரம்பியல் சார்ந்த டாக்டரேட், முதுகுத்தண்டு சார்ந்த விஷயங்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடுகள் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சிறப்புத்தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவார்கள். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.